இந்த ஐயா என்ன வீட்டில் சண்டையா போடும். ஏன் இங்கிட்டு திரும்பி போட்டு அங்கிட்டு படுத்திருக்கேன் சேர்த்துமேனா அவரை எழுப்புவா இங்கிட்டு வந்து இங்கே படுத்துட்டு அவர் நான் நம்ம தாய விளையாடுவோம். This is your nada mari no petrum kada petra maila adada and kalad thanda kootale ya urla latta potrikala maal varapra ipai urichi padichinda epa endripu endripu viya kalaki ulla ivike thalthinume endi urichi adikidu illa nee vera varudiche urla first night a irukku enna sonna adhe enga appa sonna அதாவது நாடக உலகத்தில் ஆளுகளை பார்க்க மாட்டாங்க சுண்ணாம்பு கம்பெனி வேலைக்கு போனாங்க அதே அடைச்சிட்டாங்க. இந்த நாடகம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு இல்லை. ஒன்று இந்த பெருமை எல்லாம் கருங்குளம் இந்திரமகன் சந்திரன் சிங்கிமச்சான். அதுக்கப்புறம் நாடகம் நல்லா இருக்கு நீங்க சொல்றது நன்றின்னா எங்களுக்கு உயிரி ஸ்தாபனம் பைலோஸ் சூப்பரியா பைலோஸ் கிளம்புவோமா சிஃப்டர் உயிர் தமிழர்களுக்கு என்னுடைய பணிவான இரவு வணக்கம்.
உலகம் தமிழ்நாடா இல்ல ஆந்திராவா இருந்தே இருக்கீங்களே என்ன கேரளாவா நீங்க யாரும் கள்ளப்புறப்புறுக்கிறேன் பாருங்க தெரியல தெரியவா ஒளி ஒளியை வந்து கொண்டு எங்களது பா கருங்குளம் பைரூஸ் பைரூஸ் அவரை சொன்னேன் பைரேஸ் பைரோஸ் ஒளிமொழி தரகம் பணிபுரியக்கூடிய 47 வருக்கு நன்றி பைரோஸ் அஞ்சு ரோஸ் அஞ்சு ரோஸ் மண்டை மற்றும் பக்கவலமாக இங்கே இசை வைத்துக் கொண்டிருக்கின்ற மண்டையின் மசூரெல்லாம் இசை கலைஞர்கள் பொம்பளை மண்டல் மாதிரியே வந்திருக்கிறீங்க அன்பு பப்புன் என் மச்சினே ராதாகிருஷ்ணன் அவர்கள் நானாவது பொம்பளை முடி வச்சிருக்கேன் அழகு வந்து போட்டு அண்ணா கள்ளப்பூர் போய்க்கிற சரிதான் எதே வெதர்லையும் விழிச்சிடாங்க ஒரு ஆள் பிடிச்சா நான் பேச பேச என்னைய பார்த்துக்கிட்டே கள்ளப்பூர் கொடுத்தாரு பாவம் அவன் கணேசன் அம்ம கணே கடைய கணேசன் முன்னாடி நின்ற சாக்கடை இருந்ததை பார்க்கல சாக்கடை தங்கி வந்துட்டேன் விழுந்து உட்காந்து அடைச்சிக்கிட்டு இருக்கேன் போது பருப்பு நிற்கிறது என்ன அமைதி காத்திருக்கணும் தினமும் உப்பு ஒண்டி ஒருத்தையும் ஒரு ஊர்ல எடுத்துட்டு போயிருக்கேன் சரி அதுல மைச்சட்ட கட்டிடுறாங்க இப்ப அக்க வாங்க அம்ம வாங்க ஒரு மணி நெல்லுக்கு மூணு மணி உப்பு அப்படின்னு போ நெல்லு நான் போகிற வண்டி அன்னைக்கு போனேன் வேலை ஒருத்தன் புதுசாக ஊரில் வந்து உப்பு ஊற்றிருக்கேன் உப்பு ஊற்றிட்டு என்ன பண்ணிட்டேன் ஒரு 10,000 ஒரு கிடா கொட்டி அடித்து கொண்டுட்டு போயிட்டேன் கிளையை பார்த்துருச்சு உப்பு ஒண்டிக்காரன் அடிச்சு போட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போனேன் நீ வரட்டும் உன்னை விளக்க மாட்டேன் அடிச்சு விடுவோம் மறுநாள் என்ன பண்ணிட்டேன் அந்த நெகுலராக போய் அந்த ஊரில் உப்பு ஊற்றியான் பாரு அந்த வட்டிக்காரன் சனியனாக போய் மாட்டேன் அலோன்ஸ் பண்ணியிருக்காரு அக்கு வாங்க அம்மா வாங்க நம்ம ஊருக்கு உப்பு ஊட்டி வந்துருக்கு அதே வண்டி தாக்கா எப்பயும் வர்ற வண்டி தாக்கா வாங்க வாங்க அதே இடத்துல நிற்கிது ஒரு மணி நெல்லுக்கு மூணு மணி உப்புன்னு இருக்கேன் பொம்பளை கூட கிளம்பிடுச்சு நேற்று கிடா கூட்டி அடிச்சு போட்டு வந்து ஏன்டா கேவலப்பட்டவளை உப்பா வைக்கிற விளக்க மாற்றி அடிச்சு 10,000 அவதான் வாங்கிச்சுப்பா அதேன்னு சொல்லுவது சனியே விதி யாரையும் விடாது இல்லாட்டா தாஜ்மார்க்கில் தண்ணி அடிக்கும்போது ராமதாஸ் தூக்கி போட்டு அடிப்பாங்கம்மா ஏன்னு கேட்டிருக்கேன் அவன் பொட்டாடி கள்ளப்புரிசன் வச்சிருக்கேன் இவன மாதிரியே இருந்திருக்கேன் அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மண்டையில் காயமாயிருச்சு முட்டு சோத்தாண்டி அப்படின்னு போனதே நான் தெரிஞ்சேன் அப்புறம் நாலு காக்கா வந்து கொத்தி கிடந்துச்சு பொட்டதாக கிடக்காது நாடு தமிழ்நாடு நல்ல நாடு இருக்கிறாள் பேசுகின்ற மொழிக்கும் இருக்கிற நாட்டுக்கு சம்பந்தம் பண்ற அது தமிழ்நாடு தான் நாடு தமிழ்நாடு பேசுகின்ற மொழி தமிழ் மொழி மைக் நல்லா இருந்தா நல்லா பேசுவானே அப்படி அஞ்சு பத்து கொடுப்பாங்களே என்ன பாருங்க பாட்டி சிவன் மைனே தேனி பிஞ்சரமா பேர இந்த வண்டி இருக்குன்னு பாண்டி அடே கடை எழுப்ப சொல்றா நாங்கள பெரிய ஆஸ்பத்திரிக்கா பாக்குறோம் என்ன மாதிரி தோல் மாவட்ட மாதிரி பண்ண கிடைக்கு பாட்டி சிவன் இந்த டிசிப்ளின் பிளாக் என்ன சொல்றேன் தமிழகத்துல குடிக்க தண்ணி இல்ல அப்படின்னா நான் அசிங்க பேச மாட்டேன் ஏண்டாடே ஆரம்பி அது நல்லா இருக்கு உங்களோட வர்றதுக்கு பேசாம பெருகிட்டீங்களா அந்த பேசும் போது அசிங்கம் எந்த தண்ணி இல்லாட்டாலும் பரவாயில்ல நீர் வளர்த்து குறைவதற்கு காரணம் என்ன நோட்டீஸ் பாயிண்ட் சீமக்கருவ சீமக்கருவில் சுத்தா சுத்தமாக அழிச்சுட்டா மழை நீர் நல்லா இருக்கும் நிலத்தடி நீர் நல்லா இருக்கும்னே சொன்னேன் அன்னைக்கு ஒரு வய சீமக்கருவ படத்தை வரைஞ்சி அழிச்சிட்டேன் நான் என்ன சொன்னேன் மருத்துவ கடைக்கு சொன்னேன் அப்படி இருக்காங்க அதே மாதிரி தாஜ்மஹால் கடை எங்கே பார்த்தாலும் சரக்கு
சரக்குன்னா கெமிக்கல் அட்டாக் சரக்கு போட்டதான் ராமதாசு கதை தெரியாது. இப்போ அஞ்சு வருஷமா தண்ணி அடிக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி நானும் ராமதாசன் தண்ணி அடிக்கும். சரியான போதையில் ஒரு பாத்தினூர் வந்தோடனே மாப்பிள்ளை எரிபூர்றாண்டார், வேனில் எரிபூர்ட்டேன் இறங்கி போயிருக்கேன். பஸ் கிடைக்கல, 108 தோந்து வச்சுருந்துருக்காங்க ஆம்புலன்ஸ். நம்ம ஊர் டவுன் பஸ்ல ஏறி வைப்போம். அவன் ஆள் ஒரு மாதிரியா இருக்கேன், ப்ரெஷராக இருக்குன்னு சைலன்ஸில் போட்டு அப்படியே ராமநாட்டு கொண்டு வந்திருக்காங்க. சீச்சிக்கா அங்கே போய் கொண்டு போய் பெற்று தவணை மாதிரி படுக்க போட்டுருக்காங்க. இவன் சொல்லியிருக்காரு இந்த காத்தாடி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அதில் ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க தலைமுருங்க. நல்ல மனுஷன் முந்த மனநில தலைமுருக்கா நம்புறான். காரணம் தண்ணி அடிங்க, குடும்ப சூழலை நினச்சி விட்டுருங்க ஐயா. அப்படித்தான் சொல்கிறேன், நம்மால் கட்டிக்காக கழுத்த இருக்கிறேன். பெத்த தகப்பின் செத்து கிடைக்க மகிழ்ச்சி நிற்கிறேன் அழுகாம. அப்போ நன்றி ஓடியாந்து உங்கள் அப்பேன் உன்னை இன்ஜினியர் தான் படிக்க வச்சேன். அழுதா எப்படி அழுகிறது, ரெண்டு அப்பாக்கி வச்சுருந்தாங்களா அப்படி நிற்க சரின்னு ஒரு கோட்டை ஊற்றி விட்டேன். மயம் இன்ஜினியர் உடங்கிட்ட ஏறிச்சு எங்கள் அப்பாவோட நான் படுத்து பிறந்தேன். சுடுகாடு வரைக்கும் மேலே தீ போட்டு கொண்டு போனாங்க. காரணம் தண்ணி. தண்ணி அடிக்கிறவர்கள் எல்லாம் குடல் லிவர் கிட்னி எல்லாம் பாதிச்சிடும். பிளாஸ்டிக்கை ஒழிக்க சொன்னாங்க கவர்மெண்ட்டு, நம்மளால மண்டா இருக்க யார் ஒழிக்கிறா. பிளாஸ்டிக்கை ஒழிக்க சொல்லி ஃபீல் பண்ணது குடிகாரம் தான். பார்ல கப்பு தர மாட்டேன், வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். கப்பு சுவாலி அண்டா உண்டாலும் அள்ளி கிளம்பிட்டாங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை பெத்ததாயிரம் ஒரு சமம். அவர்கள் காலை வணங்கினா நம்ம நல்லா இருக்கும். யார் வணங்குறா, ஒரு வாத்தியார் 10 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளை அடித்தாருன்னா 5 மணிக்கு வெளியே வரும்போது வாத்தியார் அடிக்க 60 கம்பளம் நிற்கிறேன். வாத்தியார் ஊரா மெயின் கேட் நோ இஸ் அ காப்பூட் செவர் குட்டிய செவர். ஊர் நம்புவது உள்ளே ஊரில் இருந்து நான் எவ்வளோ விழிப்புணர்வாக பேசிக்கிட்டு இருக்கேன். குன்னஞ்சல நிமிராமல் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தார்கள் தமிழகத்திலே. தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம். விவசாயிகள் படுற கஷ்டத்தை எவன் ஃபீல் பண்ணுறேன் கிடையாது. நம்ம ஓசியில் கொடுத்தா 1.5 மணி நேரம் கியூவில் நிற்கிற ரேஷம் கிடையாது, வெட்கம் இல்லை. ஆனால் நம்ம எதுவும் கியூவில் நிற்கணும், பரிசில் இருக்கு ரேஷம் எதுக்காக நிற்கணும். இன்னைக்கு விளை நிலங்களை பூரா முண்டு கல்லை ஊண்டி இருட்டுக்குள்ள தடுமாறி விடுற அளவுக்கு கல்லை ஊண்டிடுறேன். கும்பிட்டுக்கான இடத்த விட மாட்டேன், 8 பத்திரத்தை வச்சு நிற்கிறேன். விவசாய நிலம் பூரா அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த காலத்தெலாம் பார்த்தா புள்ள வைக்கிறது போட்டி. இந்த காலத்தில் வண்டி வாங்கினா அடுத்தே வண்டி வாங்குறேன், அப்போ அப்படி கிடையாது. புள்ள வைக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் 25 உள்ளவத்தாருன்னா உடனே மீன் மட்டும் சேர்ந்து ஆக்கிடுவேன். 26 ஃபுல்லாக இருக்கிறது ஆடுவோம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம வயிறு அந்த காலத்தில் பிள்ளை வந்தாங்களே அயோக்கிய பயிலில் உரம் கரையத்திற்குள்ள நம்ம ஈரக்குள்ள கருது முன்னோர்களை வையாதீங்க தமிழர்களே. ஏன் பிள்ளை வந்தாங்க இந்த காலத்தில் புருஷ முன்னாடிக்கு பொழுது ஓடுறது 100 நாள் வேலை இருக்கு. அப்புறம் அந்த காலத்தில் பிள்ளை வைக்கிறத 100 நாள் வேலையை நடத்திருக்காங்க. இன்னைக்கு அட்டையை பதிச்சா பேங்கில் காசு வருது, அன்றைக்கி பொண்டாடிக்க பதிரிக்கா இஸ் அ பேபி இது ரிலீஸ் போட. நாடு எதுவுமே குறைந்தது. ஆனால் நம்ம அன்றாட போற்றக்கூடிய நல்ல மனிதர் யார் என்று கேட்டால், சினிமாவில் நடிக்கிற நடிகர் எல்லாம் உண்மையிலேயே கதாநாயகன் அல்ல, காசுக்காக நடிக்கிறார். ஆனால் நாட்டுக்காக உண்மையிலே நடிப்பவர்கள் யார் தெரியுமா, உழைப்பாளி. தன்னை உயிரை கூட பெருசாக நினைக்காம இந்திய எல்லைகளை துப்பாக்கி பிடித்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவ அதிகாரிகள். தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்ற காவல்துறை அதிகாரிகள் உண்மையான கதாநாயகம். சமீபத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்தினர் அது உண்மையான சண்டையா இல்லை. நேருக்கு நேர போர் தொடுத்திருந்தால் இந்திய ராணுவத்தினர் எந்த ராணுவமும் தோல்வியத்தை சந்திக்கும். அந்த அளவுக்கு அணுசக்திகள் ஆயுதங்கள் வீரங்கள் இந்த இந்திய நாட்டில் இருக்கா. அப்பதான் அற்புதமான முறையில் இந்த தாக்குதல் நடத்தும் போது ஒரு இந்திய ராணுவ வீரருடைய தகப்பை அறுப்பை நான் சொன்னார், மய ராணுவத்தில் பாகிஸ்தான் சுட்டு கொண்டு வந்துச்சு, நீங்கள் ஏன் அழுகலை. எப்படி அழுவேன், அழுக வரல எப்படி வரும், நேருக்கு நேரம் என் மய சண்டை போடும் போது அவன் செத்துருந்தானா கோலப்பிள்ளையை பார்த்துட்டு நான் அழுதுருப்பேன். ஆனால் கோலைத்தனமாக அவங்க தாக்கு நடத்தி மய வந்து போனேன். ஆனால் எப்போ நான் அழுவேன், மூத்த மயன் செத்து போனேன், ரெண்டாவது மய ஒருத்தர் இருக்கேன், அவனை இந்திய எல்லைக்கு ராணுவத்துக்கு அனுப்பிவிட்டு 11 கொடுத்து விட்டு அன்றைக்கு நான் ஆனந்த கண்ணை வடிப்பேன் என்று சொன்னான் ஒரு இந்திய. உண்மையிலே சிந்திச்சு பார்க்க, நாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும், எதாவது ஒன்று செய்யணும். உலகத்தில்
சாதி மதம் அப்பாற்பட்டு வாழ முடியுமா? பிறக்கும் போது ஏழ்மையா பிறந்து இறக்கும் போது ஏழ்மையா இறக்க முடியுமா? இந்த நாட்டு மக்களே நல்லா இருக்க வேண்டும் என்று கோவிலே போய் அர்ச்சனை செய்ய முடியுமா? யார் செய்வா? செய்தார் ஒரு உத்தமர். நாம் இன்று போற்றக்கூடிய உலகருக்கு வரை அவர் புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும் இளைஞருடைய எழுச்சி நாயகன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வந்த தங்க மகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா. படிக்கிற உள்ளது தெரியும் பொம்பளை எல்லாம் கிருமியா இருக்கிற என்னதான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். உப்பு மிளகா பழைய சோத்தாக்கள் கொட்டுங்க குண்டுல கட்டி கிளம்பி ஒரு ஒரு நல்ல மனிதனை பத்தி பேசும்போது நீங்க என்ன வந்து கை தட்டணும். கிருமே இருக்க இருக்கே நாட்டுல கிருமே ஆகிட்டாங்க. ஆமா உலகத்துல நம்ம சொல்றோம் எல்லாரும் ஒண்ணு அப்படி கிடையாது. அதிக காசு வேணா இருக்க வந்தேன் கடவுளை போய் பக்கத்துல சாமியை பார்க்க முடியுது. சாதாரண கஷ்டப்படக்கூடிய கூலி தொழிலாளி போய் கடவுளை பார்க்க முடியுமா? சாமியா பார்க்க முடியல. ஒரு கிலோமீட்டருக்கு சாமியா ஐயான்னு கும்பிடுறதுக்கு 100 ரூபாய் இருக்கிறேன். கொஞ்சம் பக்கத்துல போனா 300, சிலையை தொடங்கணும்னா 600, பூஜாரிட்ட ஒரு 10,000 கொடுத்தா சிலையை தூக்கி கொடுத்துருவேன். ஒரு வருஷம் கும்பிட்டு வந்து வச்சிருப்பாரு தெரியாம நாலு தெரியாம என் தமிழ்நாடா. நானும் தமிழ்நாடு தான். என்னை பார்த்தா உங்களுக்கு சவராஜ மாதிரியே தெரியும். நானும் சிவசங்க மாவட்டத்தில் பிறந்ததுதான். சிவகங்கை சொல்றது சிவகங்கை அற்புதமான மாவட்டம் சொல்றது சிவகங்கை மெட்ராஸ் மொத்தராஸ் என் முடிச்சு மதுரை கோட்டைக்கு போயிருக்காரு. தம்பி யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக எதுக்குதா? வயிற்றுக்காக தண்டா நான் கத்துறேன். ஏன் பொம்பளை சிரிக்காதே. தண்ணி சிரிக்கும் போது அப்படி செந்தட்டி தவணும் உங்களுக்கு 100 நாள் வேலை கடவுள் கொடுத்தது. 100 ஸ்டாம் ஒர்க்கு ஒவ்வொரு தாய்மாரி காலத்துக்கு நான் கும்பிடணும். எனக்குலாம் எங்கள் ஊரில் 100 நாள் வேலைக்கு போயிட்டு 2 பொம்பளையோ 27 அடிப்படி வச்சிருக்காள் நீரை நக்குமா மயக்குச்சி பனி நீரை நக்கி உயிர் வாழ்மா மயக்குச்சி அந்த மாதிரி நீங்க 100 நாள் வேலையை தரைய நக்கிச்சு வெக்கமில்லை. ஆம்பளை வணங்குறேன். 100 நாள் வேலைக்கு போன ஆம்பளை காலை வணங்குறேன். எப்படி 10 ரூபா சீட்டு விளையாடுற வெக்கமில்லை என்ன 100 நாள் வேலை 100 நாள் வேலைக்கு போற ஒப்பளை போற அதிக பேனோட போறீங்க. பேன் எடுக்கிறதுக்கு எங்க ஊர்ல தலைக்கு 30 ரூபாயா அதுல எங்க அம்மா வந்து 200 ரூபா வாங்கிட்டு வந்துச்சு விழுத்தாட்டி போட்டு சிறச்சிருச்சு முல்லை. அதுக்கு அதே மாதிரி கோயில் குளத்துக்கு போகும்போது தமிழ்நாட்டுல திருடன் எப்படி வந்தேன்? அவன் வந்து புத்தா முளைக்கிறது திருட தூண்டுவது நம்ம தான். ஒரு இடத்துக்கு போறோம்னா பொம்பளை எல்லாம் நகையில 1-2 போட்டு போங்க சிறுத்து நல்ல வாயில வந்து எங்க ஊர்ல பெருமைக்கு நகையை போட்டு போறாங்க. உங்களை கொச்சை கயத்தை பெயிண்ட் அடிச்சு போட்டு போறாங்க. இன்னொரு உங்களை பார்த்து அடிச்சக்காலத்தி உன்னையோட நான் மூத்தவன் கொச்சை கயிறில் அடிக்கிறேன் இந்த வரையினு பழைய சைக்கிள் செய்யணும் உருவிட்டேன் உரிச்சு உருவி அதில் தங்க பெயிண்ட் அடிச்சு அவன் போட்டு போறான். அடுத்து ஒரு கிளவி வந்தா ஏண்டி உங்களுக்கு பிரசவம் பார்த்தவே நான் நீங்க கொச்சை கயிறு செய்யணும் இந்த வரையினு வடக்கயிறை தீட்டு வந்துட்டான். வடக்கயிறை தீட்டு வந்தா பார்த்தாலும் 1000 பேர் மத்தியில் பேசுறது இந்த பத்தியா நகை என் பிடிச்சி லண்டன்ல இருந்து எடுத்து கொடுத்தா 150 ரூபாய் என் பார்த்தா கரிமூடத்துல இருந்து தண்ணி ஊற்றிட்டு அண்ணன் ஒரு ஓப்பல என் முடிஞ்ச ஜப்பான்ல இருக்காரடி அவன் பார்த்தா மாட்டுக்கு லாட கட்டி அப்புறம் திருடே அத்திட்டேன் நக்கிட்டேன். ஏன் கம் டு த பாயிண்ட் டு த ஸ்பாட் யூடியூப் எடுத்துட்டு ஒருத்தர் ஓட பழைய மாதிரி யூடியூப் எடுக்கிறதோட செல்லை பார்க்கறதோட உன் பாடியை பாடுறான் அப்படி இருக்கேடா புரிஞ்சு ஓட்டு தேவ ஓட்ட பக்கம் சென்ட்ரேட்டை தள்ளி போயிட்டாங்க. சென்ட்ரேட்டை தள்ளிட்டு போயிட்டு அவன் பெரிய கிரிட்டிக்கல் திறனா தள்ளிட்டாங்க கையில தான் இந்த எப்படியாப்பா அடவுடனா என்ன மாதிரி வர்றேன். ஆமா இல்லையாடா
ஆனா அவன் நல்ல அறிவாளி. எப்படி ஜென்ரேட்டர் ஓடுன இடத்துல அந்த தமிழன் பழைய டீஸ் குட்டியை ஷேர் பண்ணி விட்டு போயிருக்க. அது தன்னால பொத்தோ இல்லாம விட்டு வேற ஓனர் இங்கிருந்து அற்புதமா பேசியிருக்க. கம்பெனி நான் செலக்ஷன் பண்ணி மாத்தினேன். ஓடுற சத்தம் கேட்கிறாரா ஈரில் ஏற்கு. 3 மணிக்கு கரண்ட் கட்டா இருக்கு. டோட்டல் 10 hours ஓடி போய் பார்த்துருக்காங்க. டீசி குட்டி சார்ஜ் உதஞ்சு கிடந்திருக்கு. பெட்ரோல் ஓனர் இந்த டிவிஸ் பிடிச்சா மிச்சம் அதை கொண்டு போய் கடையில் போட்டு பேரிச்சம்பளம் வாங்கலாம்னு தூக்கியிருக்காரு. பட் ஓனரை செருப்பு கிட்ட அடி தனிச்சேன். ஏன் அந்த டிவிஸ் பிடிச்சி எவனா வெளியே இருக்க நிப்பாட்டி போன வண்டியா வெக்கமில்லை. திருப்பி ஓடி அந்த இங்கே வந்திருக்காங்க. இருந்து ஆம்பளி பார்க்கலாம் என்ன நியாயம். வெக்கமில்லை தர்மமில்லை. இதெல்லாம் வந்து திருடக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம். உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இப்படிதான் ஒரு ஊரில் சொன்னேன். மைசூருக்காரன் நினைச்சாரு இவனே ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு லேபரை போய் சென்ட்ரிக்கில் ஏறி படுத்துடுறாங்க. அவன் போய் என்ன பண்ணிட்டு சட்டியோட படுத்துருக்கேன். ஸ்பெக்டாக்ஸ் வந்துருச்சு. அது வேற அளவுல ராமதாஸ் அக்காமே ரைட்டு விடு ரைட்டுன்னு விடு. அப்படி தான் காலைல போட்டா வாங்கிட்டாங்க. அண்ணே என்னத்தா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுகளை கேளுங்கள் அன்பு தமிழர்களே. அதே மாதிரி நான் பேசுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் நகைச்சுவைக்காக பேசுகிறேன். உங்களுக்கு அப்படியே நேரில் விளையாடுற என்ன காரணம் தெரியுமா? நீங்களெல்லாம் என்னுடைய சொந்தங்கள் தமிழர்கள். உண்மை தானே? நான் நீங்கள் ஒப்பாடு போட்டதும் தமிழர்கள் உண்மை. அப்படியா கையில் எட்டுற காசு எட்டுற என்ன போது என்ன இப்போ தன் வரையில் என்ன ஐயா எங்களை உங்களுக்கு எங்க ஐயா சின்ன வயசுல நான் சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படிச்சேன். மல்லல்ல படிக்கும் போது மல்லல் மாதிரி ஒரு பள்ளி கொடுத்தா ஆசிரியர் அடிக்க மாட்டாங்க. அன்னைக்கு வாத்தியார் அடிச்சிருந்தான் நான் பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போகாம இருந்தால் இன்னைக்கு 10 பேர்த்த சிரிக்கி வைக்கிற ஒரு சின்ன கோமாளி வர முடியுமா? நான் என்ன சொல்லுவாங்க அப்ப எங்க ஐயா குறிவாப்பார் கோடாங்க. நாங்க பெரிய கோடாங்க வம்சம். அப்போ ஒரு 60 வயசு கிழமை தரவா தாடி கிரிமா வந்து உட்காந்து எங்கள் ஐயாட்ட கூப்பிட்டேன். சரி ஐயா கண்ணிச்சேரி போகிறாங்க முனியாண்டி இருக்குதானா? ஆமாம் நல்லா புய் வாத்து சொல்லுங்க அப்படின்னு. எங்கள் ஐயா என்ன சொன்னார்? சாம்பிராணி போடுறாரு ஆதாண்டார். நான் சாம்பிராணி போட்டுருந்தேன். எங்கள் ஐயா கொடுக்கறது அந்த 60 வயசு கிழமை குறி சொன்னார். அரே அணி நமச்சிவாயம் குருலிங்க நமச்சிவாயம் குருநாத நமச்சிவாயி போல புரி பார்க்குறேன் போய்தான். முந்தேவி நொந்தேவி நாயகனே நப்பே முருகனுக்கு மூத்தவனே ஆனே நந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருச்சாலி மகனே குளிக்கு அது யார் என் செல்ல என் சீமானே சத்த வந்து அடுத்த வருஷம் உனக்கு தொட்டி கட்டண்டா முக்காலி சத்தியமா ஆம்பளை வரக்கூடாது தலையில அடிச்சேன். அவன் திருப்பி கிட்ட எங்க ஐயா ஒரு தான் ஏன் என் பொண்டாடி குடும்ப கட்டணே 53 வருஷம் ஜெப்ரோ திருப்பி எங்க ஐயா மந்தி வீங்கி அவர் அடிச்சார் பாரு. இன்னைக்கு நம்ம கருப்பை நின்று பேசுறதா ஒரு இவ்வளவு நேரம் படுத்துட்டாரு. திருப்பி நான் ஓடிட்டேன் சாம்பிராணி ஓட்டணும். அதுல ஒருத்தன் கம்போர்ட் தெரிஞ்சு அவன் தானே சாம்பிராணி ஓட்டணும். கீழே விழுந்துட்டா ரெண்டு முடியும் தெம்பாண்டி தங்க Thank you.
Get the party on, it's fun.